यस्य वाग्भृतिपर्यन्ता इतिराज सरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्ध विज्ञान घनस्वरूपं विज्ञान विश्राणन बद्धदीक्षं दयानिधिं देहभृतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये। असङ्खचक्रलाञ्छन सदुद्धपुण्ड्रमण्डितः सकण्ठलग्नसत्तुलस्य नर्घपद्ममालिकः स्थितान्तरीयसूत्तरीययज्ञसूत्रशोभितः मम विरस्तु मानसे गुरुस्त वेङ्कटेश्वरः। यत्पदाम्बोरुहध्यानविध्वस्था शेषकल्मषः वस्तुतामुपयातोऽहं यामुनेयं नमामि तम्। वादयन्निह सर्वेषां तय्यन्तार्थं सुदुर्ग्रहम् तोत्रयामास योगीन्द्रः तं वन्दे यामुनाह्वयम्। नमो नमो यामुनाय यामुनाय नमो नमः। नमो नमो यामुनाय यामुनाय नमो नमः। இன்றைய தினத்தில் சுவாமி ஆளவந்தாருடைய யத்வாசிரமாவதி என்னும் ஸ்லோகத்தினுடைய வியாக்கியானத்தை பார்க்க போகின்றோம். இதற்கு முன்பு ஸ்தோஷ்யாமின குலதனம் குலதெய்வதம் நகா என்று நமக்கு குலதெய்வம் குலதனமாகவும் குலதெய்வத்துவமாக இருந்திருக்கின்ற எம்பெருமானுடைய திருவடி தாமரைகளை அரவிந்தலோசனனுடைய திருவிழித்தாமரைகளை ஸ்தோத்திரம் செய்ய போகிறேன் என்று ஆரம்பித்தார். உடனே அடுத்த ஸ்லோகத்தில் நினைச்சு பார்க்கிறார் எம்பெருமானுடைய திருவடியினுடைய பெருமை எங்க நாம் எங்க என்று. இப்படி தன்னை பார்த்த உடனே அந்த எம்பெருமானுடைய திருவடிக்கு உள்ள பெருமையையும் தன்னையும் கணிசித்தவாறு வெட்கப்படுகின்றார். தாம் போய் எம்பெருமானுடைய திருவடியை ஸ்தோத்திரம் பண்ணுவதா என்று ஒரு நிமிஷம் யோசனை செய்கிறாராம். எம்பெருமான் அவர் பரம சுலபன். ஸ்தோத்திரம் செய்கிறேன் என்று சொன்ன உடனேயே அளவந்தாருக்கு எம்பெருமானுடைய எல்லா குணங்களும் எல்லா ஸ்வரூப ரூப விபவங்கள் எல்லாமே பிரகாசிப்பிக்கும்படியாக தோற்றம் அளிக்கின்றானாம். அப்படி பார்த்த உடனே அடுத்த க்ஷணத்துல தோன்றுகிறது அவருடைய ஸ்வரூபம் என்ன, அவருடைய குணம் என்ன, அவனுடைய விபூதி என்ன, அவனுடைய திவ்யமங்கல விக்கிரகம் என்ன, இவை இவற்றை எல்லாம் நாம் எப்படி ஸ்தோத்திரம் பண்ணுவது என்று கை வாங்கி கை சோர்ந்து நிற்கிறாராம் அளவந்தார். அதை பார்த்து சொல்லுகின்றார். அப்பொழுது எம்பெருமான் அளவந்தாரை பார்த்து சொல்லுகின்றார் நீர் போய் இப்படி இருக்கலாமா என்று. சுவாமி நம்மாழ்வார் தன்னை சொல்லும் பொழுது தான் அதிநீசனாக இருந்திருக்கேன், எம்பெருமான் எப்படி இருக்கின்றான், அவன் அம்மான், அவன் அழிப்பிரான் என்பதாக, அவன் சர்வ ஜகத்துக்கும் சுவாமியாக இருந்திருக்கார், திருவாழியில் திருவாழியை கையில் எழுந்து ஏந்தி கொண்டு லோக சம்ரக்ஷணம் செய்து கொண்டு எல்லோருக்குமே ஒரு உத்தமமான எல்லோரை காட்டிலும் ஒரு உத்தமமான ஒரு இடத்தில் இருக்கின்ற நாம் எங்கு இருக்கின்றோம், நாம் எப்படிப்பட்டவர்கள் என்பதை பார்த்து எம்பெருமானுடைய பரத்துவத்தை காண்டு அகல்கின்றார் முதலில். அப்புறம் அவரை ஸ்தோத்திரம் பண்ண போகிறார். அந்த மாதிரியாகவே எங்கும் அளவந்தாரும் எம்பெருமானுடைய பரத்துவத்தை கண்டு அகல முயற்சிக்கும் பொழுது எம்பெருமான் அருளை செய்கின்றார். யார் யாராலே எவ்வளவு தூரம் முடியுமோ அவ்வளவு தூரம் ஸ்தோத்திரம் பண்ணிட்டு போங்கோ, மொத்தத்தையும் பண்ணணும் நான் சொல்லவே இல்லையே என்பதாக சுவாமி தேசிகன் ரகசிய திரைசாரத்திலே அருளை செய்கின்றார். எம்பெருமானின் பரத்துவத்தை கண்டு விலகுவாரை காட்டிலும் அவர்களை சொல்லும் பொழுது வாழ்ந்து விலகும் வாழ்ந்து கிட்டாரை காட்டிலும் என்பதாக அருளை செய்கின்றார். வழக்கை இடக்கை தெரியாத ஆட்சியர்களே மேல் என்று சொல்லுகின்றார். எம்பெருமானுடைய பரத்துவத்தை கண்டு விலகும் வாழ்ந்து கேட்டார். நமக்கு வாழ்ச்சி என்பது என்ன, எம்பெருமானை சேருவதற்கு இனிமேல் சம்சாரம் இல்லாமல்
எம்பெருமானை அடைவதற்கு உண்டான உபாயத்தில் மூண்டு அந்த உபாயத்தினுடைய பலனாக நமக்கு நாம் பெறப்போகும் கைங்கரியத்தை இருந்த நாள் வரை இருந்து நிரபராதமான கைங்கரியங்களை செய்து கொண்டு அந்த பரக்கூடிய பலனையே நாம் எப்பொழுதும் அனுசந்தானம் செய்து கொண்டு இருப்பதுதான் வாழ்ச்சி என்பது. அந்த வாழ்ச்சியே இல்லாமல் போய்விடும் என்ன எம்பெருமானுடைய பரத்தத்தை கண்டு நாம் அகன்றோமானால். அப்படிப்பட்டவர்களை காட்டிலும் வழக்கை இடக்கை தெரியாத ஆய்ச்சியர்கள் மேல் என்று சொன்னார். ஆய்ச்சியர்களை பொறுத்தவரைக்கிலும் கண்ணனிடத்திலே ஒரு காமம், கண்ணனிடத்திலே வைத்திருந்த ஆசை, அந்த ஆசை கண்ணை மூடிக்கொண்டு அவனை அனுபவிக்கும்படி செய்கின்றது. அப்படி அவர்கள் பார்த்தது முழுக்க கண்ணனை ஒரு மனுஷனாக, தனது ஒத்த பருவத்தினனாக, தனது காமுகனாகத்தான் பார்த்தார்கள். அப்படி அவர்களுக்கு கண்ணனை பரமாத்மா என்று கண்ணனை அவர்கள் நினைக்கவில்லை. அவன்தான் உலகனத்தையும் படைக்கின்றவன், அவன்தான் உலகனத்தையும் ரட்சிக்கின்றவன், அவனுடைய திருவுள்ள பிரகாரம்தான் உலகனைத்தும் இருக்கின்றன என்று இப்படிப்பட்ட வேதாந்த அர்த்தங்கள் துளியும் தெரியாத ஆட்சியர்கள் கண்ணனிடத்திலே காதல் கொண்டு அந்த காதலை ஈடேற வேண்டும், காதல் ஈடேற வேண்டும் என்பதற்காக கண்ணனையே துதிப்பவர்களாக இருக்கின்றனர். அப்படிப்பட்ட திருவாயர்வாடியில் இருந்த ஆய்ச்சியர்களே மேல் கண்ணன்தான் பரதேவத்தை, கண்ணனை காட்டிலும் உயர்ந்த ஒருவர் யாருமே கிடையாது, அவனை அடைவதற்கு அவனே உபாயம் என்று எல்லாம் அறிந்து கொண்டு கண்ணனுடைய பரத்துவத்தை பார்த்து அகல்பவரை காட்டிலும் இலக்கை வழக்கை தெரியாத ஆய்ச்சியர்களே மேல் என்று அப்புள்ளார் அருளி செய்ததாக சுவாமி தேசிகன் ரகசிய திரைசாரத்திலே குறிப்பிடுகின்றார். அதே மாதிரி இங்கு எம்பெருமான் அளவந்தாரை பார்த்து பணிக்கின்றார். என்னுடைய சௌந்தரியம், என்னுடைய ஐஸ்வர்யம், என்னுடைய விபூதி எல்லாவற்றையும், குணங்கள் எல்லாவற்றையும் குறைவர எனக்கு அளவந்தாருக்கு தாம் முழுதாக காண்பித்து விட்டேன். எதற்காக காண்பித்து விட்டேன் தெரியுமா? நீர் என்னை ஸ்தோத்திரம் செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான். அப்படி இருக்கும் பொழுது நீர் போய் பின்வாங்கலாமா என்று பெருமாள் கேட்பதாகவும் அதற்கு பதில் இருத்து சுவாமி ஸ்தோத்திரம் செய்ய ஆரம்பிப்பதாகவும் இந்த ஸ்லோகம் அமைந்துள்ளது. சுவாமி தேசிய சுவாமி நம்மாழ்வார் ஆறாவதே பாசுரத்தில் அந்த பதிகத்திலே ஒரு பாசுரம், ஆச்சரியமான பாசுரம். செலக்காண்கிற்பார் காணுமளவும் செல்லும் கீர்த்தியாய் உலப்பிலானே எல்லா உலகும் உடைய ஒரு மூர்த்தி நலத்தால் மிக்கார் குடந்தை கிடந்தாய். ஜலக்காண்கிற்பார் காணுமளவும் செல்லும் கீர்த்தியாய். எம்பெருமானுடைய புகழ் எப்படிப்பட்டதாக இருக்கின்றது என்பதை சொல்லுகின்றார். செலக்காண் எம்பெருமானை அனுபவிக்கின்றார்கள். யாரெல்லாம் அனுபவிக்கின்றார்கள்? நம்மை போன்ற பாமரர்களும் அனுபவிக்கின்றார்கள். தேவதைகள், இந்திரன் உள்ளிட்ட தேவதைகள் அனைவரும் அனுபவிக்கின்றார்கள். நித்திய சூரியர்களும் வந்து எம்பெருமானை அனுபவிக்கின்றார்கள். எம்பெருமானுடைய கீர்த்தி, அவருடைய அசங்கிய கல்யாண குணங்கள், எண்ணிலாத கல்யாண குணங்கள், எண்ணிலாததாக இருக்கின்ற ஸ்வரூப ரூப குண விபவ ஐஸ்வர்யம் என்று சொல்லக்கூடியவை எல்லாமே அவரவர்களுக்கு ஏற்றபடி சில காண்கிற்பார் அவரவர்கள் அறிந்தபடி கிற்பார் அவர்கள் அறிந்த வரையிலும் காணுமளவும் செல்லும் கீர்த்தியாய். அவர்கள் அவர்களது ஞானத்திற்கு எட்டின வரையிலும் எம்பெருமானுடைய புகழ் பரவி இருக்கின்றது என்று சொல்லுகின்றார். இதற்கு எடுத்துக்காட்டாக ஒரு உற்சவத்தை பார்க்க வேண்டும். உற்சவத்தை போய் சேவித்தோமானால் அந்த உற்சவத்தை சேவிக்கும் பொழுது ஒரு குழந்தை சேவிக்கின்றது, ஒரு பாமரனாக இருக்கிற ஒரு மனிதன் சேவிக்கின்றான், ஒரு சாதாரண வேதாத்தியனம் செய்தவர் திருவாய்மொழி பாசுரங்கள் திவ்ய பிரபந்தத்தை அனுசந்தானம் செய்ய தெரிந்தவர்கள்
மற்றும் பெரிய வேதாந்தியாக இருந்திருக்கிற மகான் இவர்கள் எல்லோரும் சேவிக்கின்றார். அந்த எல்லோரும் சேவிக்கும் பொழுது அவரவர்கள் புத்திக்கு எட்டின வரையில் அந்த உற்சவத்தை கொண்டாடுகின்றார்கள். ஒண்ணுமே தெரியாத ஒரு குழந்தை, அந்த குழந்தை போய் உற்சவத்தை போய் சேவிக்கிறது. சேவிச்ச உடனே அந்த குழந்தை என்ன நினைக்கிறது என்று கேட்டால், இன்னைக்கு நிறைய அங்க நடக்கிற பான வேடிக்கை அப்படியே ஆக்கர்ஷகமாக அந்த குழந்தையை ஈர்த்திருக்கின்றது. அந்த தங்க கருட வாகனத்துல எம்பெருமான் எழுந்திரொழுவது சேவிச்ச உடனே பல 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 பலன்னு அந்த தங்கம் இருக்கிறது பார்த்த உடனே அது ஈர்க்கிறது. இது ரெண்டையும் பார்த்துட்டு குழந்தை சொல்றது, இன்னைக்கு நிறைய பட்டாசு வெடிச்சா என்ன வெடிச்சா இங்க பெருமாள் தங்கத்துல பெருமாள் பல பலன்னு எழுந்திருளினார் என்று அதை மாத்திரம் பார்த்து சந்தோஷப்படுகிறது. ஒரு சாதாரண ஒரு பாமரனாக இருக்கின்றவன் அந்த உற்சவத்தை சேவிக்கின்றான். உற்சவத்தை சேவித்த உடனே அவன் நினைக்கின்றான், எவ்வளவு கும்பல் வந்திருக்கு இந்த அமுதனை சேவிப்பதற்கு என்று அவன் நினைக்கிறான். அங்கு பிரசாதம் கொடுக்கின்றார்கள். இத்தனை பிரசாதத்தையும் எம்பெருமானுடைய விபவமாக இத்தனை பேருக்கும் அன்ன பிரசாதம் கொடுத்திருக்கிறார்கள்னா என்ன சிறப்பு என்று அதை கொண்டாடுகின்றான். அடுத்து பார்க்கின்றோம், ஒரு பெண்மணி எம்பெருமானை சேவிக்கின்றார். அந்த பெண்மணி நினைக்கின்றார், எம்பெருமானுடைய திருவாபரணங்கள் எவ்வளவு விலை வாய்ந்தது, எம்பெருமான் என்ன திவ்யாபரணங்களை சாத்தி கொண்டிருப்பதோடு மாத்தமல்லாமல் அங்கு சேவிக்க வேண்டும், எம்பெருமானுடைய பீதாம்பரத்தை இப்படி பீதாம்பரத்தை சாத்தி கொண்டு இவ்வளவு திவ்யாபரணங்களையும் சாத்தி கொண்டு அழகனாக காட்சி அளிக்கின்றார், சாற்றான் மன்மத மன்மதனாக காட்சி அளிக்கின்றார் எம்பெருமான் என்று அந்த பெண்மணி நினைக்கின்றார். அந்த திருக்குடந்தையில இருக்கின்ற அமுதனையும் அவர் பக்கத்திலே இருக்கின்ற ஆறாவதுக்கு பக்கத்திலே இருக்கின்ற கோமலவல்லி தாயாரையும் சேவிக்கின்றார் ஒரு பாகவதர். அவர் நினைக்கின்றார், துல்ய சீல வயோவர்த்தா துல்யாபிஜன லட்சணா ராகவோர்ஹதி வைதேகி தஞ்சேயம் வசிதேக்ஷணா என்று சீதா பிராட்டி அசோகவனத்திலே இருக்கும் பொழுது சிறிய திருவடி அனுபவித்தவாறு இப்படி இங்கு அமைந்துள்ளது, ஆறாவதாழ்வானுக்கே ஏற்பட்ட கோமலவல்லி தாயார், கோமலவல்லி தாயாருக்கே ஏற்பட்ட ஆறாவதாழ்வான் என்று நினைத்து அவர்கள் அந்த திவ்ய தம்பதிகளுடைய சேர்த்தியை பார்த்து சேவித்து பூரித்து மகிழ்கின்றார். இது அவர் அனுபவிக்கின்றது. பக்கத்திலே இன்னொரு சுவாமி எழுந்தருளுகின்றார். அந்த சுவாமி அந்த திவ்ய தம்பதிகளை சேவிக்கின்றார். சேவிக்கும் பொழுதே சொல்லுகின்றார், மாதா தேவி தமது பகவான் வாசுதேவ பிதாமே ஜாத்தஸ்லோகம் ஜனனி இவையோகோ ஏகலக்ஷந்தயா தத்தோ யுஷ்மத் பரிஜனதையா தேசிகைரப்யதஸ்தம் கிந்தே பூய பிரேமதி கிள ஸ்மேர வக்ரா விபாசி என்று அவர் புன்சிரிப்புடன் தாயார் கமலவல்லி தாயார் தம்மை பார்த்து சிரிக்கின்றாரா, உமக்கு என்ன வேணும் என்ன வேணும் என்று கேட்கும் போது போகல இருக்கின்றதாம் கோமலவல்லி தாயாரனுடைய புன்சிரிப்பு. அவள் சொல்கின்றார், அம்மா நீ எனக்கு இருக்கின்றார் தேவி தமது பகவான் வாசுதேவ பிதாமி, பகவான் வாசுதேவன் தனக்கு தகப்பனாக இருந்திருக்கார், எனக்கு ஆச்சாரிய கட்டாட்சம் பரிபூர்ணமாக இருப்பதனாலே உன்னுடைய கைங்கரியத்துக்கு குற்றமில்லாத கைங்கரியத்திற்கு ஒழிவில் காலமெல்லாம் உடவனாய் மன்னி வழிவிலா வடிமை செய்ய வேண்டும் என்று நம்மாழ்வார் பாரித்த கைங்கரியத்திற்கு ஏற்றவனாக பாக்கியம் பெற்றவனாக என்னையும் ஆக்கி இருக்கின்றார், இதை காட்டிலும் உனக்கு என்ன வேணும் என்று நீ கேட்பது போல இருக்கின்றது உன்னுடைய புன்சிரிப்பு என்று அந்த திவ்ய தம்பதிகள் பெருமாளைப்பதம் எவரை பார்த்து கேட்பது போல் நினைத்து பூரித்து போய் நினைக்கிறார், ஆனந்த பரிதராக இருக்கின்றார். இப்படி ஒவ்வொருத்தரும் திவ்ய தம்பதி தயா கல்லோல கோலாகலகா என்று அந்த திவ்ய தம்பதிகளுடைய கட்டாட்சம் தம்மேல் விழுந்தது, இதை காட்டிலும் வேற என்ன நமக்கு பாக்கியம் என்று நினைத்து அந்த சந்தோஷத்திலே திளைத்து திக்கு முக்காடி கொண்டு என்ன செய்வது என்று தெரியாமல் இருக்கின்றார். இப்படி அவரவர்களுடைய எண்ணங்களுக்கு ஏற்றபடி அவரவர்களுடைய ஞானத்திற்கு ஏற்றபடி எம்பெருமான் அனுபவிக்க தகுந்தவராக இருக்கின்றார் என்று சுவாமி நம்மாழ்வார் அருளி செய்கின்றார். கலக்கான் கேட்பார் காணும் அளவும் செல்லும் கீர்த்தியாய் உழப்பிலானே எல்லா உலகம் உடைய ஒரு மூர்த்தி உழப்பிலானே. அந்த ஆறாவதாழ்வான சொல்லுகின்றார், உனக்கு எல்லையே இல்லாதவனாக நீ இருக்கின்றாய், உன்னுடைய சொரூபத்துக்கோ ரூபத்திற்கோ குணத்திற்கோ விபவத்திற்கோ
எதற்குமே எல்லையே கிடையாது. அப்படிப்பட்ட அவதி இல்லாதவனாக இருக்கின்றாய். எல்லா உலகம் உடைய ஒரு மூர்த்தி. உன்னுடைய அழகை காண்பித்து உலகத்தார் எல்லோரையும் உனக்கு சேஷமாக ஆக்கி கொள்கின்றாய், உனக்கு அடிமையாக ஆக்கி கொள்கின்றாய். அப்படிப்பட்ட திவ்ய மங்கள விக்கிரகத்தை உடையவனாக நீ இருக்கின்றாய் என்று சுவாமி நம்மாழ்வார் அறமுதாழ்வானை பாடுகின்றார். அப்படி அங்கு பாடும் பொழுது அவர் செல காண்பிப்பார் காணுமளவும் செல்லும் கீர்த்தியாய் என்று சொன்னபடி அவரவர்களுடைய எண்ணத்திற்கு ஏற்றபடி அவரவர்களுடைய ஞானத்திற்கு ஏற்றபடி அவரவர்களுடைய சக்திக்கு ஏற்றபடி எம்பெருமானை அனுபவிக்கலாமே என்று நம்மாழ்வார் சொல்லி இருப்பது உமக்கு தெரியவில்லையா என்று பெருமாள் கேட்பது போல நினைத்து தம்மால் இயன்ற வரையிலும் எம்பெருமானை ஸ்தோத்திரம் செய்ய வேணும் என்று தீர்மானம் செய்து சுவாமி அளவந்தார் ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிக்கின்றார். அதற்கு முன்பு ஒரு விஷயத்தை சொல்லுகின்றார் இந்த ஸ்லோகத்தினாலே. யத்வாஹஸ்ரமா சௌமியமேவ ஹலு தேபி சதாஸ்துவந்தா வேதாச்சதுன்முகமுகாஶ்ச மஹார்ணவந்தா கோமஜ்ஜதோரணுகுலாசலயோர்விசேஷஃ. இந்த ஸ்லோகத்தின் சுருக்கமான பொருள், நான் உன்னை ஸ்தோத்திரம் செய்கின்றேன், என்னுடைய சக்திக்கு ஏற்றபடி என்னுடைய அறிவுக்கு எட்டினவரை உம்மை நான் ஸ்தோத்திரம் செய்கின்றேன். உம்மை எப்பொழுதுமே ஸ்தோத்திரம் செய்கின்றவர்களாக இருக்கின்றவர்கள் கூட என்னுடைய நிலையில்தான் அவர்களும் இருக்கின்றார்கள். உன்னை முழுவதுமாக ஸ்தோத்திரம் செய்ய முடியாதவர்களாக அவர்கள் இருக்கின்றார்கள். எப்பொழுதுமே உம்மை ஸ்தோத்திரம் செய்கிறார்கள் என்று சொல்லக்கூடிய வேதங்கள் என்ன, அந்த வேதங்களை பிரவர்த்திப்பித்த சதுர்முகன் என்ன, இவர்கள் எல்லோருமே என்னுடைய நிலையில்தான் இருக்கின்றார்கள். எனக்கும் அவர்களுக்கும் ஒரு விதத்தில் சாமியம் சொல்லப்படுகிறது. எம்பெருமானுடைய குணங்களை முழுவதும் சொல்ல தெரியாதவர்கள், முழுவதும் அனுபவிக்க தெரியாதவர்கள் என்னும் வகுப்பில் அவர்களும் உள்ளனர், நானும் அந்த வகுப்பில் உள்ளேன். அப்படி இருக்கும் பொழுது நானும் அவர்களுடைய லிஸ்டில் இருக்கும் பொழுது நானும் ஸ்தோத்திரம் செய்கின்றேன். இதற்கு ஒரு எடுத்துக்காட்டு, கோமஜ்ஜதோர் அணுகுலா சலையோர் விசேஷகா, சமுத்திரத்தில் மூழ்கிவிட்டது ஒரு சிறு கடுகு, ஒரு பெரிய மலை, இரண்டுத்திற்கும் ஒரே ஒரு சாமியம் இருக்கின்றது. அது மலையாக இருந்தாலும் கடுகாக இருந்தாலும் கடலில் மூழ்கி போவது என்கிற ஒரே நிலை. அந்த நிலையில்தான் எல்லோரும் நானும் உள்ளேன், அவர்களுடன் நானும் சேர்ந்து உள்ளேன். ஆகையால் நான் எம்பெருமானை ஸ்தோத்திரம் பண்ணக்கூடாது என்று கிடையாது. என்னால் இயன்றவரை என்னுடைய ஞானத்துக்கு எட்டினவரை எம்பெருமானை ஸ்தோத்திரம் செய்கிறேன் என்று இந்த ஸ்லோகத்தில் சுவாமி ஆளவந்தார் அருளி செய்கின்றார். இந்த ஸ்லோகத்தினுடைய சுருக்கமான பொருள் இப்பொழுது விஸ்தாரத்தை பார்க்க வேண்டும். யத்வாஸ்ரமாவதி என்று சொல்லுகின்றார். அளவந்தார் நினைக்கின்றார், தாம் இந்த பிறவி பெற்றதற்கு பலனே எம்பெருமானை அனுபவிப்பதும், எம்பெருமானை ஸ்தோத்திரம் செய்வதும், எம்பெருமானுக்கு கைங்கரியம் செய்வதுமே தான். அதற்காகவே இதை கொடுத்திருக்கின்றார் என்பதை நன்கு உணர்ந்தவர் அவர் நினைக்கின்றார், சுவாமி தச்சித்தம் சாஜிஹ்வா யாஹரிம் ஸ்தௌதி தச்சித்தம் யத்ததர்ப்பிதம் தாவேவச்ச கரௌ ஸ்லாக்ஷௌ யௌ தத் பூஜா கரௌ கரௌ என்கிறபடி, நாம் நாக்கு படைத்தது நாபடைத்த பயன் எம்பெருமானை ஸ்தோத்திரம் செய்வதில்தான். ஆகையால் நமக்கு எம்பெருமான் அனுகிரகம் பண்ணி இருக்கின்ற நாக்கு, இந்த நாக்கை கொண்டு எம்பெருமானை ஸ்தோத்திரம் செய்வதற்காகத்தான் நமக்கு நாக்கை கொடுத்திருக்கின்றான். நாம் நாக்கு படைத்த பயனை பெறுவதற்காக எம்பெருமானை நம்மால் இயன்றவரை ஸ்தோத்திரம் செய்ய வேண்டும் என்று தீர்மானம் செய்கின்றார். தச்சித்தம் எத்ததர்ப்பிதம், நமக்கு மனசு எதையோ காடு மூடிலே அலை போய விட்டு அலைபாய விட்டு
விஷயங்களை நினைத்து கொண்டு இருப்பதற்காக மனசு நமக்கு கொடுக்கவில்லை. எம்பெருமான் விஷயத்திலேயே பகவத் விஷயத்திலேயே நிலை நின்று எம்பெருமானையே நினைக்கும்படியாக செய்வது, அதற்காகவே நமக்கு மனசு ஏற்பட்டது. தச்சித்தம் எத்ததர்ப்பிதம் தாவேவச்ச கரௌ ஸ்லாஜோ யௌ தத் பூஜா கரௌ கரௌ. எந்த இரு நம்மளுடைய கைகளிலே எது ஸ்லாக்கியமான உத்தமமான கொண்டாடத்தகுந்த கைகள் என்று கேட்டமானால், எந்த கைகளை கொண்டு எம்பெருமானை அர்ச்சனம் செய்கின்றோமோ, எம்பெருமானுக்கு கைங்கரியம் செய்கின்றோமோ, எம்பெருமானுக்கு கைங்கரியம் செய்யும்படியான பாக்கியம் பெற்ற கைகளே கைகள் என்று சொல்லுகின்றார். அப்படிப்பட்ட முறையிலே தான் படைத்த நாக்கு படைத்த பயனை பெறுவதற்காக எம்பெருமானை ஸ்தோத்திரம் செய்ய போகின்றேன் என்று ஆரம்பிக்கின்றார் இங்கு. அது மட்டுமல்ல, எம்பெருமானுக்கு ஒரு சஹஸ்ரநாம அத்தியாயத்திலே சில பெயர்கள் உள்ளன. 1000 பெயர்கள் சொல்லப்பட்டன. அந்த பெயர்களில் சில பெயர்கள் ஸ்தவ்யஹா, ஸ்தவப்ரியஹா, ஸ்தோதா என்பது. ஸ்தவ்யஹா ஸ்தோத்திரம் பண்ண தகுந்தவன், ஸ்தவப்ரியஹா ஸ்தோத்திரம் பண்ணினோமானால் அதனால் பிரீத்தி அடைபவன் என்றெல்லாம் அவனுக்கு பெயர் இருக்கின்றது. அந்த பெயரை அந்த பெயருக்கு ஏற்றவாறு அவன் பெற்றபடி நாமும் ஸ்தோத்திரம் செய்ய வேண்டும் என்று நினைக்கின்றார். ஆகையால் எம்பெருமானுடைய பகத்வால் பரத்வத்தை கண்டு அகல்வது என்பது தவறு. எம்பெருமானுடைய நியமன பிரகாரம் அவன் என்ன சொல்லுகின்றானோ அதன் பிரகாரம் நாமும் செய்ய வேண்டும் என்று தீர்மானம் செய்து சுவாமி ஆளவந்தார் எம்பெருமானை ஸ்தோத்திரம் செய்ய ஆரம்பிக்கின்றார். இங்கு ஒரு விஷயத்தை பார்க்க வேண்டும். யுத்த பூமிக்கு அர்ஜுனன் கிருஷ்ணன் தேரோட்ட வந்து சேருகிறான். அங்கு எதிரே இருக்கின்ற ஆச்சாரியர்கள் பந்துக்கள் இந்த இவர்களாலே நிறைந்திருக்கின்ற சேனையை பார்த்து, இவர்களை அழித்து வரும் ஒரு ராஜ்யம் நமக்கு தேவையா என்று ஒரு கலக்கத்துடன் அவன் சண்டையிடம் மறுத்து தேர்தட்டிலே உட்கார்ந்து விடுகிறான். அவனுக்கு உபதேசம் பண்ணுகின்றார். அப்பா நீ என்ன செய்ய வேண்டும் என்பது. அவருக்கு கர்மயோகம், ஞான யோகம், பக்தி யோகம், சரணாகதி எல்லாவற்றையும் 18 அத்தியாயத்திலே அலுப்பு சலுப்பு இல்லாமல் உபதேசம் செய்கிறார் கண்ணன். அந்த உபதேசத்தை கேட்ட பிறகு கடைசியில் அர்ஜுனன் சொல்லுகின்றான், நட்டோ மோகா ஸ்மிருதி லப்தா தொத்பிரசாதாத் மயா அச்சுத. அச்சுதா, அந்த நழுவாதவனாக இருக்கின்ற எம்பெருமானே கண்ணா, உன்னுடைய அனுகிரகத்தினாலே என்னுடைய மோகம் போய்விட்டது. எனக்கு ஸ்மிருதி லப்தா, ஸ்மிருதியை பெற்றவனாக ஆகிறேன். ஸ்திதோஸ்மி கத சந்தேகா, இவ்வளவு நேரமும் கலக்கத்துடன் இருந்த நான் இப்பொழுது கலக்கமற்றவனாக இருக்கின்றேன். நான் என்ன செய்ய வேண்டும் என்பதில் தெளிவு கொண்டவனாக இருக்கின்றேன். கரிஷே வச்சனம் தவ, நீ என்ன சொல்கிறாயோ அதை நான் செய்கிறேன் என்று அர்ஜுனன் கூறினது போல, எம்பெருமான் ஆளவந்தாருக்கு சேவை சாதிக்க ஆளவந்தாரு அவருடைய எம்பெருமானுடைய பரத்வத்தை கண்டு அகல நினைத்த ஆளவந்தார், எம்பெருமானுடைய ஒரு அனுகிரகத்தினாலே எம்பெருமான் தம்மை உன்னுடைய பரத்வத்தை கண்டு நீ அகலக்கூடாது, உன்னால் இயன்றவரை ஸ்தோத்திரம் செய் என்று கூறுவதாக நினைத்து இந்த ஸ்லோகத்தை ஆரம்பிக்கின்றார். யத்வஹஸ்ரமாவதி, யத்வா என்பது பூர்வபட்சமாக சொல்லப்பட்ட பரத்வத்தை கொண்டு அகல்வது இருக்கு, அதை வியாபர்த்திக்கிறது, அது தேவையில்லை என்பது சொல்லுகிறது. அப்பொழுது ஸ்ரமாவதி என்பதாக சொல்லுகின்றார். இதுக்கு சிரமம் தன்னுடைய சக்தி, எம்பெருமானுடைய குணங்களையோ விபூதியையோ ரூபத்தையோ இது எதையுமே உள்ளது உள்ளபடியும் முழுவதுமாக சொல்லுவதற்கு வக்தும் ஞாதும் ச அசக்தஹ, சொல்லுவதற்கும் தான் அசக்தனாக இருக்கின்றான், அதை அறிவதற்கும் தான் அசக்தனாக இருக்கின்றான். அப்படிப்பட்டவராக இருந்திருக்கிற
தன்னை சொல்லும் பொழுது தனக்கு சாமர்த்தியம் இல்லாததை பார்த்து சொல்லுகின்றார். அப்படிப்பட்டவனை பார்த்து தான் யத்வாசிரமாவதி என்னிடத்தில் உள்ள சக்தி வரைக்கிலும் என்னால் முடிந்த வரைக்கிலும் நான் ஸ்தௌமி நான் ஸ்தோத்திரம் பண்ணுகிறேன் என்று சொல்லுகின்றார். தன்னுடைய இயலாமையை முன்னிட்டு கொண்டு எம்பெருமானை ஸ்தோத்திரம் பண்ணுவதை சொல்லுகின்றான். எங்கெங்கெல்லாம் இயலாமையை முன்னிட்டு கொண்டு சொல்லுவதாக வருகின்றதோ அங்கெங்கெல்லாம் எம்பெருமானுடைய அனுகம்பை எம்பெருமானுடைய கருணை கரைபுரண்டு ஓடும். அதைத்தான் இங்கும் சொல்லுகின்ற தன்னுடைய இயலாமையை சொன்னவுடனே எம்பெருமானுடைய கருணை தமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் என்பதை நினைத்து யத்வா சிரமாவதி என்று முதலில் சொல்லுகின்றார். சிரமாவதி என்று இதற்கு உரையிடும் பொழுது சுவாமி தேசிகனும் பெரியவாச்சான் பிள்ளையும் விஷ்ணு புராணத்தில் நடந்த ஒரு நிகழ்ச்சி, விஷ்ணு புராணத்தில் நமக்கு காண்பித்து கொடுத்த ஒரு நிகழ்ச்சி, பராசர பகவான் காண்பித்து கொடுத்த ஒரு நிகழ்ச்சியை எடுத்து சொல்லுகின்றார். காளிங்க மர்தனம் முடிந்து விடுகிறது. அந்த காளிங்கனுக்கு நல்ல புத்தி ஏற்படுகிறது. ஏற்பட்ட பிறகு கண்ணனை ஸ்தோத்திரம் செய்ய நினைக்கின்றான். அப்பொழுது காளிங்கர் சொல்லுகின்றான், சததத்ரூபினோ எஸ்ய பிரம்மாத்யா ஸ்ருதிசேஸ்வரஹ பரமார்த்தம் நஜானந்தி தஸ்ய ஸ்தோஷ்யாமி கென்வகம் என்று. அப்ப கண்ணா, உன்னுடைய ரூபம் இருக்கின்றதே இது ஆச்சரியமானது, அத்தியாச்சரியமானது. பிரம்மா முதலிய 33 கோடி தேவர்களும் உன்னுடைய உண்மை நிலையை அறியாதவர்கள். அவர்களே அப்படிப்பட்டவர்களாக இருக்கின்றார்கள் என்றால் நான் ஒரு மடுவிலே சுத்தி கொண்டிருக்கின்ற ஒரு பாம்பு, எனக்கு என்ன தெரியும், நான் எப்படி நான் ஸ்தோத்திரம் பண்ணுவேன் என்று சொல்லுகின்றார். பிரம்மாத்யே ரட்சதே யஸ்து கந்த புஷ்பானு லேபனைஹி நந்தனாதி சமுத்பவத்தைஹி சோர்ச்சதேவா கதம் மயான். ஒன்ன நான் ஸ்தோத்திரம் பண்றேன், ஒன்ன திருவாராதனம் பண்ணணும், உனக்கு அர்ச்சிக்கணும் என்று நினைக்கின்றார். ஆனா ஒன்ன அர்ச்சிக்கிறவாள்லாம் யாராக இருந்துருக்கா? பிரம்மா முதலிய தேவதைகள்லாம் இருந்துருக்கா. உனக்கு அர்ச்சனம் பண்ணுவதற்காக உத்தமோத்தமமான கந்த புஷ்பங்களை கொண்டு அந்த தோட்டத்திலே, அதற்காகவே நிர்மாணம் செய்யப்பட்ட தோட்டத்திலே உள்ள புஷ்பங்களை கொண்டும் கந்தங்களை கொண்டும் உன்னை ஆராதனம் செய்கின்றார்கள். அவர்கள் ஆராதித்த உன்னை நான் எப்படி ஆராதனம், சோர்ச்சதேவா கதம்மையா, நான் எப்படி ஆராதனம் செய்வது என்று நினைக்கின்றார். இப்படிப்பட்ட நிலை நமக்கும் கூட சில சமயங்களில் வரும். எப்பொழுதாவது பெருமாளுக்கு நாம் ஆராதனம் செய்ய வேண்டும் என்று நினைத்தால் சுவாமிகள்லாம் ஆராதனம் பண்ண பெருமாள் அந்த இடத்துல அடியனுக்கு நிச்சயம் வருகின்றது. சுவாமிகள்லாம் ஆராதித்த பெருமாள் அந்த இடத்துல நாம் எப்படி நின்று கொண்டு ஆராதனம் செய்வது என்று. சில திவ்ய தேசங்களிலே பார்த்தோமானால் ரொம்பவும் பக்தியுடன் ஆழ்வார்கள் அனுபவித்த திவ்ய தேசமாக இருக்கும், ஆச்சாரியர்களாலே கொண்டாடின திவ்ய தேசமாக இருந்துருக்கும். அந்த திவ்ய தேசங்கள்ல காலக்கிரமத்துல வழிபாடு முறைகள் குறைவதை பார்த்தோம் போனால் நாம் பல சமயம் ஒரு மனதில் வருத்தத்துடன் இருக்கும்படியான ஒரு நிலை ஏற்படும். அப்பொழுதெல்லாம் நாம் சொல்லுவோம், எப்பேற்பட்டவாள்லாம் இந்த பெருமாளுக்கு ஒரு கைங்கரியம் பண்ணிருக்கா, இன்றைய தினத்துல யாருமே இல்லாமல் இருக்கின்றது, எப்பேற்பட்டவாள்லாம் அவளுடைய பிராணனையே கொடுத்து அந்த கைங்கரியம், பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணுவதே புருஷார்த்தமாக நினைத்த இடத்திலே இப்படி ஆயிடுத்தே என்று நாம் நினைப்பது வழக்கமாக இருக்கின்றது இந்த கலியுகத்திலே. இது இப்பொழுது ஏற்பட்டதில்லை, அப்பொழுதே ஏற்பட்டது. அப்பொழுது சொல்லுகின்றார் காளிங்கர் சொல்லுகின்றார், அப்பா இவர்களாலே கொண்டாடப்பட்டவராக இருக்கின்ற உன்னை நான் எப்படி ஸ்தோத்திரம் செய்வது என்பதாக. எஸ்யாவதார ரூபாணி தேவராஜ சதார்ச்சதி நவேத்தி பரமம் ரூபம் சோர்ச்சுதேவா கதம்மையா. அந்த இந்திரனாக தேவர்களுக்கெல்லாம் அதிபதியாக இருக்கின்ற இந்திரன் உன்னுடைய அவதார ரூபங்களை எப்பொழுதும் கொண்டாடி கொண்டிருக்கின்றான், எப்பொழுதும் ஸ்தோத்திரம் செய்து கொண்டிருக்கின்றான், எப்பொழுதும் அர்ச்சனை பண்ணி கொண்டிருக்கின்றான், பூஜித்துக் கொண்டிருக்கிறான். அப்படி இருப்பினும் கூட உன்னுடைய உண்மையான ரூபத்தை அவன் அறிவதில்லை. அப்படி இருக்கின்ற உன்னை நான் எப்படி தியானம் பண்ணுவது, நான் எப்படி உண்மை நான் சொல்லுவது, நான் எப்படி பூஜிப்பது, ஆனால் எனக்கு ஆசையாக இருக்கின்றது என்று நினைக்கின்றாராம்.
அந்த காளிங்கன்னு. அப்ப பார்க்கணும், மகர்ஷிகள்லாம் தியானம் பண்றா, ஸ்ருதி சங்கல்பே யத்ரூபம் தியானே நார்ச்சந்தி யோகினாம் பாவ புஷ்பாதினா நாதா சோச்சதேவா கதம்மையா. அவ மனசுக்குள்ளேயே எம்பெருமானை எழுந்துள்ள பண்ணி அவர்களை அந்த மனதளவிலே இருக்கின்ற புஷ்பங்கள் அஹிம்சா பிரதமம் புஷ்பம் புஷ்பம் இந்திரிய நிகிரகா சர்வபூத தயா புஷ்பம் க்ஷமா புஷ்பம் விசிஷ்யதே சமஹா புஷ்பம் தபஹா புஷ்பம் தியானம் புஷ்பம் ததைவ ச சத்யம் செய்வாஷ்டமம் புஷ்பம் ஏதை ஸ்துஷ்யதி கேசவ என்று எட்டு புஷ்பங்கள் அந்த மகர்ஷிகள்லாம் பண்ணக்கூடிய அர்ச்சனம் பண்ணக்கூடிய எட்டு புஷ்பங்கள் என்ன? அஹிம்சா, இந்திரிய நிகிரகம், புலன்களை அடக்குவது, எல்லா பூதங்களிடத்திலேயும் தயை, பொறுமை, க்ஷமா, சமஹா, அதாவது இந்த புலன்களை அடக்குவது, வெளி இந்திரியங்களை அடக்குவது, உள் இந்திரியமாக இருக்கின்ற மனசை எல்லாம் அடக்குவது, தபஸ்ஸு, ஆகையால தபஸ் புஷ்பம் தியானம், எம்பெருமானையே நினைத்து கொண்டிருப்பது, சத்தியம், இப்படி என்று சொல்லக்கூடிய எட்டு எண்விதமான புருஷங்க புஷ்பங்களை கொண்டு அந்த எம்பெருமானை தியானம் செய்து அவர்கள் அர்ச்சிக்கின்றார்கள். அவர்கள் எங்கே, நான் எங்கே என்று காளியன் சொல்லுகிறான். அதாவது பாம்பாக இருக்கின்ற காளியன் கிருஷ்ணனை பார்த்து சொல்லுகின்றான், ஆனால் நானும் உனக்கு உன்னை பூஜிக்க வேண்டும் என்று நினைக்கின்றேன். இதற்கு என்ன செய்ய வேண்டும்? சோகந்தே தேவதேவேச நார்ச்சனாதோ ஸ்துதோ நச்ச சாமர்த்தியவான். உன்னை அர்ச்சிப்பதற்கோ, உன்னை பூஜிப்பதற்கோ, உன்னை ஸ்தோத்திரம் செய்வதற்கோ நான் சாமர்த்தியம் இல்லாதவனாக இருக்கின்றேன். அப்படிப்பட்ட நான் உனக்கு ஸ்தோத்திரம் செய்ய வேண்டும் என்றால் கிருபா மாத்திர மனோவிருத்திகி பிரசீதமே. இப்ப கிருபா மாத்திர மனோவிருத்திகி, அந்த எம்பெருமான் எப்படிப்பட்டவராக இருந்திருக்கார்? கருணாமயமான மனோவிருத்திகி, எம்பெருமானுடைய மனசு கருணாமயமாக இருக்கின்றது. நமக்கு அனுகிரகம் செய்ய வேண்டும் என்கிற ஒரே எண்ணத்தோடேயே இருக்கின்றபடியினாலே உன்னுடைய கிருபையினாலேதான் நான் உன்னை அர்ச்சிக்க முடியும். ஆகையால் நீ எனக்கு அனுகிரகம் செய்ய வேண்டும் என்று காளியன் எம்பெருமானை பிரார்த்திக்கின்றான், கண்ணனை பிரார்த்திக்கின்றான். அதுலயும் பார்க்கணும், புறத்தாழ்வார் சொல்லும் பொழுது காளியனுடைய பணம் படம் இருக்கிறது, அந்த படமாக ஆகாமல் போய்விட்டேனே என்று வருந்துகின்றாராம். என்ன, கிருஷ்ணனுடைய திருவடி சம்பந்தத்தை பெற்றதாக இருக்கின்றது. யாரானா பாம்பா இருப்பான்னு நினைவு இருக்கணும் நினைப்பாளா, யாரானா துஷ்டனா இருப்பானு நினைப்பாளா, ஆனா கூறத்தாழ்வான் நினைக்கிறாராம். அந்த எம்பெருமானுடைய திருவடி சம்பந்தம் ஏற்பட்டிருக்கிறதை பார்த்து சொல்லுகின்றார். அப்படிப்பட்ட காளியன் எப்படி தானும், அதாவது எம்பெருமானுடைய பரத்வத்தை கண்டு விலகாமல் தன்னால் இயன்றவரை அந்த எம்பெருமானை ஸ்தோத்திரம் செய்வதற்கு அவன் அளித்தபடி ஒரு பாக்கியம், அவன் கொடுத்த மத்தியினாலே புத்தியினாலே வாக்கினாலே தாமும் ஸ்தோத்திரம் செய்ய வேண்டும் என்று நினைத்தபடி அகிஞ்சன்யத்தை முன்னிட்டு கொண்டு என்னால் என்னுடைய சக்தி வரைக்கும் நான் ஸ்தோத்திரம் செய்கிறேன் என்று சொல்லுகின்றாராம். யத்வாஹஸ்ரமாவதி. அடுத்தது கேள்வி, சரி உனக்கு சக்தி குறைவா இருக்குன்னு நினைக்கிறேன், உனக்கு சக்தி வந்துட்டாக்க ஞானம் சம்பூர்ணமா இருந்துருக்க, உனக்கு சக்தி கொடுத்துட்டாக்க நீ ஸ்தோத்திரம் பண்ணிட முடியுமா உன்னால என்று கேட்பது போல நினைக்கின்றாராம். யதாமதி, சக்தி மாத்திரம் இருந்தாலும் போறாது, அதுக்கு உண்டான ஞானமும் போகணும். என்னுடைய ஞானத்திற்கு எட்டின வரையில் என்று சொல்லுகின்றார். யதாமதி யதா ஜானம் துவக்ஷாமி என்று மகாபாரதத்திலே சொல்லுகின்றார். அந்த மகாபாரதத்திலே சொல்லும் பொழுது தன்னுடைய ஞானத்துக்கு எட்டின வரை, தன்னுடைய யதா ஜானம் துவக்ஷாமி புருஷம் தம் சனாத்தனம் தஸ்ய ஏகஸ்ய மகத்துவம் ஹி சச ஏகா புருஷஸ்மதா என்று சொல்ல, மகாபுருஷ சப்தம் சஹ
விபர்த்தி ஏகஹா சனாதனஹா என்றெல்லாம் சொல்லப்பட்டிருக்கின்றது. யதா ஜானம் து வக்ஷாமி, என் அறிவுக்கு எட்டினவரை நான் சொல்லுகின்றேன் என்று சொன்ன பிரகாரத்திற்காக நான் உம்மை ஸ்தோத்திரம் செய்கின்றேன் என்று சொன்னார். இப்படி அவரவர்கள் அறிவுக்கு எட்டினவரை எம்பெருமானை ஸ்தோத்திரம் செய்வது என்பது இல்லாமல் போய்விட்டால் ஸ்தோத்திரம் பண்ணுவதற்கே யாருமே இல்லாமல் போய்விடுவார்களாம். ஆகையால் அவரவர்களுடைய அறிவுக்கு எட்டினவரையில் எம்பெருமானை ஸ்தோத்திரம் செய்ய வேண்டும். ஸ்தௌமி என்று வர்த்தமான காலத்திலே சொல்லியிருக்கின்றார், நான் ஸ்தோத்திரம் செய்கிறேன் என்று சொல்லுகின்றார். அந்த ஸ்தோத்திரம் என்ன செய்ய ஆரம்பிக்காமல் இருக்கும் பொழுதே நான் ஸ்தோத்திரம் செய்கிறேன் என்று சொல்ல வேணுமா என்று கேட்டால், வர்த்தமான நிர்தேசம் வர்த்தமான சாமீப்ய பரம் என்று சொல்லுது. அடுத்தது ஸ்தோத்திரம் செய்வதற்கு தான் ஆரம்பிக்க போகின்றார். அந்த வர்த்தமானத்துக்கு அருகாமையில் இருப்பதை கொண்டு சொல்லுகின்ற வார்த்தை ஸ்தௌமி என்று வர்த்தமான நிர்தேசம் அதை சொல்லுகின்றார். யத்வாஹஸ்ரமாவதி யதாஹமதி வாப்யசக்தஹ அசக்தஹ என்று தன்னை சொல்லிக் கொண்டுகின்றார். தன்னுடைய அகிஞ்சன்யத்தை முன்னிட்டு கொண்டு சொல்லுகின்றார், தான் அசக்தனாக இருக்கின்றார். எதில் அசக்தனாக இருக்கின்றார்? எம்பெருமானுடைய அதாவது ஸ்தோத்திரம் பண்ணுவதிலே சக்தியிலையும் ஞானத்திலையும் அசக்தனாக இருந்திருக்கார். ரெண்டு விதத்திலும் தான் அசக்தனாக இருந்திருக்கார் என்பதை சொல்லுகின்றார். யதாஹமதிவாப்யசக்தஹ, தான் ஒத்தந்தான் இப்படிப்பட்டவன் இல்லை, எல்லாருமே இப்படிதான். ஏவமேவ கலு சத்தே சதாஸ்துவந்தோபி ஏவமேவ கலு, உன்னை எல்லாரும் எப்பொழுதுமே ஸ்தோத்திரம் பண்ணுகின்ற வேதா சதுர்முகாஷ்ட, வேதங்கள் என்ன, வேதங்களை பிரவர்த்திப்பித்த சதுர்பிரம்மா முதலியவர்கள் என்ன, அவர்களும் என் நிலையில் தானே இருக்கின்றார்கள் என்று சொல்லும் பொழுது நானும் அப்படிதான், ஏவமேவ கலுதே இப்படிதானே என்று சொல்லுகின்றார். ஒரு பையனை பார்த்து, நீ தேர்வு எழுதினாயே என்ன ஆச்சுப்பா உனக்கு என்று கேட்கிற. கேட்ட உடனே அந்த பையன் சொல்றான், அது அவருடைய எண்ணத்திலே கேட்டவருடைய எண்ணத்திலே நன்கு படிப்பவன் என்ன என்கிறாக நினைக்கின்ற வேறு ஒருவர் ஒரு மாணவன் இருக்கின்றான். அவனை பார்த்து தான் அவன் அவர் அந்த இப்ப இங்கு சாதாரணமா படிக்கக்கூடியவன் தேர்ச்சியிலே சந்தேகம் பெறக்கூடியவனா சந்தேகமுடைய உள்ளவனாக இருக்கின்ற ஒருவன் பார்த்து கேட்கும் பொழுது, உன்னுடைய தேர்வனுடைய முடிவு எப்படி ஆச்சு என்று கேட்கும் பொழுது, அவனும் தான் தேர்ச்சி பெறவில்லை என்று சொல்லுகிறார். அவனும் ஃபெயில் அப்படின்னு சொன்னான். அவனும் ஃபெயில்னா தான் ஃபெயில்ன்றது சித்தம். அவனும் ஃபெயில்னாக்க தன்னுடைய கேட்டகரியில அவனும் வந்துட்டான்றது தான் அவர் நினைக்கிறார். அவன் சொல்றான் அந்த மாதிரி இங்க எடுத்துக்கிறார், எம்பெருமானை ஸ்தோத்திரம் பண்ண முடியாதவர்கள் என்கிற நிலையிலே தானும் ஒண்ணுதான், வேதங்களும் ஒண்ணுதான், வேதங்களை பிரவர்த்திப்பித்தவராக இருந்திருக்கிற சதுர்முகனும் ஒண்ணுதான், இப்படி எப்பொழுதுமே எம்பெருமானையே ஸ்தோத்திரம் செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்று சொல்லக்கூடிய சனக சனந்தனாள் முதலிய பெரிய உத்தமமான மகாத்மா அதாவது மகாத்மியத்தை உடையவர்களும் கூட எல்லாரும் ஒண்ணுதான், அவ கேட்டகரியில நானும் சேர்ந்து போயிட்டேன் என்று சொல்றார். ஏவமேவ கலு தேபி சதாஸ்துவந்தஹா என்று சொல்லுகின்றார். அப்போ சதாஸ்துவந்தஹா என்று எப்பொழுதுமே ஸ்தோத்திரம் பண்ணுவர்கள், தத்விப்ராசோ விபன்யவோ ஜாகிருபாகம் சஸ்வமிந்ததே, தத்விப்ராசா விபன்யவஹா என்று வேதம் சொல்லுகின்றது. நித்தியசூரிகள் பிரகாசிக்கின்றார்கள், எப்படி பிரகாசிக்கின்றார்கள், எப்பொழுதும் எம்பெருமானை தொழுது ஏத்தினாலே, அவர்களை எப்பொழுதும் எம்பெருமானை சேவித்து அவனை ஸ்தோத்திரம் பண்ணுவதாலே அந்த நித்தியசூரிகள்லாம் பிரகாசித்துக் கொண்டிருக்கின்றார்களாம். ஆகையால் அந்த நித்தியசூரிகளுக்கு ஒரு ஏற்றம், அந்த நித்தியசூரிகளும் எம்பெருமானுடைய ஸ்வரூப ரூப குண விபவ ஐஸ்வர்யங்களுடைய எல்லையை கண்டு மொத்தத்தையும் ஸ்தோத்திரம் பண்ணினார்களா என்று கேட்டால், இல்லை, அவளும் எம்பெருமானுடைய முழுமையா எம்பெருமானை முழுமையாக ஸ்தோத்திரம் செய்தவர்கள் அல்ல என்று சொல்லுகின்றார். சதுர்முக முகாக அப்படின்னு சதுர்முகனை நான்முகனை பிரதானமாக கொண்டிருக்கின்ற சிறந்த அறிவாளிகளும் கூட என்று அர்த்தம்.
அவர்களாலே ஒரு முகம் என்ன, நான்கு முகத்தை கொண்டு எப்பொழுதும் அனவரதம் ஸ்தோத்திரம் செய்து கொண்டிருக்கின்றார். அவர்களாலும் யதாவது ஸ்தோத்திரம் பண்ண முடியாதவடியாக இருக்கின்றார் எம்பெருமான். வர்ஷாயுதைஹி யஸ்ய குணா நசக்யாம் வக்தும் சமயத்தைரபி சர்வதேவைஹி மகாத்மனஹா சங்க சக்கராசி பாணேஹே ஜிஷ்ணோஹோ விஷ்ணோஹோ வசுதேவாத்மஜஸ்ய என்று பாரதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. கர்ணபர்வாவிலே வர்ஷாயுதைஹி யஸ்ய குணாஹ நசக்யா வக்தும் சமயத்தைரபி சர்வதேவைஹி, 30 கோடி தேவர்களும் சேர்ந்து எம்பெருமானை ஸ்தோத்திரம் செய்ய வேண்டும் ஸ்தோத்திரம் செய்ய வேண்டும் என்று நினைத்து 10,000 வருஷங்கள் தேவமானத்தில் 10,000 வருஷங்கள் ஸ்தோத்திரம் செய்தாலும் கூட மகாத்மாவாக இருக்கின்ற சங்கச்சக்கர கதாபாணியாக பஞ்சாயுதத்தை தரித்து கொண்டிருக்கின்ற அந்த விஷ்ணுவனுடைய வசுதேவாத்மஜஸ வசுதேவருடைய குழந்தையாக அவதாரம் பண்ண கண்ணனுடைய பெருமையை அவர்களாலும் சொல்ல முடியாது. தேவமானத்தில் 10,000 வருஷங்கள் அதை பார்க்க வேண்டும், அப்படி அவ்வளவு நாட்கள் இருந்தாலும் முடியாது என்று சொல்லுகின்றார். இதற்கு காரணம் எம்பெருமானுடைய குணங்கள், எம்பெருமானிடத்திலே இருக்கின்ற சிறப்பு. நம்மிடத்தில் இருக்கும் போது இருப்பது போன்ற சத்தம் ரஜசு தமசு என்று சொல்லக்கூடிய முக்குணங்களாக ஆனவர் அல்ல. சுத்தத்துவமாக எழுந்தருளி இருக்கின்ற எம்பெருமான் சத்வாதயோ நசந்தீஹே எத்ரஜ பிராகிருதா குணாக நைதஸ்ய குணா சர்வே சர்வைர் முனிகணைரபி வக்தும் சக்யா வியுக்தஸ்ய சத்வாத்யைஹி அகிலைர் குணைஹி. இப்படி பிராகிருதமான குணங்கள் இல்லாமல் இருக்கின்ற எம்பெருமானுடைய குணங்களை பற்றி சொல்லுவதற்கு எல்லா மகர்ஷிகளும் சேர்ந்தாலும் கூட முடியாது என்று சொல்லுகின்றார். அப்படிப்பட்டவர் வேதாக சதுர்முக முகாஷ்ட, வேதங்கள் எப்பொழுதும் எம்பெருமானையே சொல்லிக்கொண்டு இருக்கின்றன. அந்த வேதங்கள் பார்த்தோமானால் 1,000 சாகைகளை கொண்டது சாமவேதம், அத்வரி சாகை என்று சொல்லக்கூடிய யஜுர்வேதம் 100 சாகைகளை கொண்டது. இப்பொழுது நமக்கு புலப்படக்கூடியதாக இருக்கின்றது ரொம்ப குறைவு, 5-6 சாகைகள் தான் இருக்கு ஒவ்வொன்றுலேயும், இதில் 2-3 சாகை தான் இருந்துருக்கு. இப்படி எல்லா வேதங்களாலும் புகழப்படுகின்ற கொண்டாடப்படுகின்ற ஸ்தோத்திரம் செய்யப்படுகின்ற எம்பெருமான், அந்த வேதங்களும் எம்பெருமானுடைய பெருமையை முழுமையாக உணர்ந்து அறிந்து ஸ்தோத்திரம் செய்கின்றதா என்று கேட்டால் இல்லை என்றேதான் சொல்ல வேண்டும் என்று சொல்லுகின்றார். ஆகையால் எம்பெருமானுடைய பெருமையை பேசி கை சோர்ந்து போவதில் எல்லோரும் துல்லியம்தான். வேதாக சதுர்முக முகாஷ்ட, அந்த சதுர்முகன் என்று சொல்லக்கூடிய திபரார்த்த காலம் என்று சொல்லக்கூடிய கால அளவும் இருக்கின்ற அதிகார புருஷனாக இருக்கின்ற அந்த பிரம்மாவினாலும் 4 தலையுடைய பிரம்மாவினாலும் கூட எம்பெருமானை ஸ்தோத்திரம் செய்ய முடியாது. எம்பெருமானுடைய குணங்களுடைய எல்லை நிலத்தை அறிந்தவர்கள் யாருமே கிடையாது என்று. அப்படிப்பட்ட நிலை இருக்கும் பொழுது அவர்களுடைய கோஷ்டியிலே நானும் சேர்ந்து கொள்கின்றேன் என்று சொல்லுகின்றார். சதுர்முகாயுர் யதி கோட்டி வக்த்ரஹம் பவேன்னரஹ க்வாபி விசுத்த சேதாஹம் சதே குணானாம் ஐதைகம் அம்சம் வதேன் நவா தேவவர பிரசீத. சுவாமி நீ எனக்கு அனுகிரகம் பண்ணணும், எனக்கு உனக்கு எப்படிப்பா அனுகிரகம் பண்றது, உனக்கு என்ன தெரியும் அப்படின்னா, நீ என்ன என்ன பெருசா ஸ்தோத்திரம் பண்ணிட்ட அப்படின்னா, நான் ஸ்தோத்திரம் பண்ண வேண்டாம் யாரான சொல்ற சதுர்முகாயுகு எதி கோட்டி வக்திரக, கோட்டி முகங்களோட கூட சதுர்முகாயு அது பிரம்மமானத்துல ஒரு பெரிய ஒரு 1,000-10,000 வருஷங்கள் நமக்கு ஆயுசு கொடுத்தா கூட பரிசுத்தமான மனசோட கூட உன்னுடைய குணத்தினுடைய 10,000-ல் ஒரு அம்சம் கூட அவளால சொல்ல முடியுமா முடியாதான்றது தெரியாது. அப்படிப்பட்ட பிரபாவசாலியாக இருந்திருக்கிற உன்ன நான் எங்கேருந்து எவ்வளவு தூரம் ஸ்தோத்திரம் பண்ண போறேன், என்னால முடிஞ்சதை நான் ஸ்தோத்திரம் பண்றேன், நீ அனுகிரகம் பண்ணணும் என்று சொல்லுகின்றார். இதற்கு எடுத்துக்காட்டு அவர்களுடைய கேட்டகரியில தானும் வந்துட்டான்றதுக்காக ஒரு விஷயத்தை சொல்றார். கோமஜ்ஜதோர் அனுகுலாச்சலையோர் விசேஷகா என்று பெரிய சமுத்திரம் இருந்துருக்கு. அந்த சமுத்திரத்துள்ள
மகாச்சலங்கள்னு சொல்லக்கூடிய ஏழு பர்வதங்கள், அந்த பர்வதங்கள்லாம் அப்படியே அமுந்து போயிடுத்து. ஒரு குட்டி மண்ணாங்கட்டியும் அதுக்குள்ள அமுந்து போயிடுத்து. இந்த அமுந்து போயிருது, சமுத்திரத்துள்ள அமுந்து போய் ஒரு காண முடியாமல் வெளியில இருக்கிறது, எதுவும் பார்க்க முடியாமல் போகுதுன்ற அந்த ஒரு அம்சத்துல ஒரு மண்ணாங்கட்டியும் ஒண்ணுதான், பெரிய பர்வதம் மகாச்சலமும் ஒண்ணுதான். அந்த மாதிரி என்ன, அந்த மாதிரி நான் ஆகிறேன். இது என்னது, பிரம்மாலாம் சதுர்முக பிரம்மாலாம் எப்பேற்பட்ட பிரபாவசாலியாக இருந்துருக்கா, அவளுடைய ஞானம் என்ன, உம்முடைய ஞானம் என்ன என்று கேட்பதாக தம்மை நினைத்து கொண்டு, உண்மைதான் அவர்கள் எல்லாரும் பிரபாவசாலிகள் தான், ஆனாலும் கூட எம்பெருமானுக்கு எதிரே பார்க்கும் பொழுது எல்லாரும் ஒண்ணுதான். எம்பெருமானுடைய பிரபாவத்தை சொல்லும் பொழுது இதைதான் சொல்லுகின்ற, நமக்கு எல்லாருக்குமே ஒரு எண்ணம் ஏற்படும், நிச்சயமாக சந்தியாவந்தனம் பண்ணிட்டு சோகம் ஆஜன்ம சுத்தானம் ஆபலோதய கர்மணாம்னு சொல்லிட்டு பிறந்த நாள்ல இருந்து ஒரு நாள் கூட அனுஷ்டானத்துல குறைவில்லாமல் இப்படி எம்பெருமானை அனுஷ்டிக்கும் வரும்படியாக இருக்கின்றார்கள் பெரியோர்கள். இன்னைக்கு தினத்துல இப்பொழுது மாரழி மாசத்துல நான் நாவல் பாக்கத்துல திண்ணையில உட்காந்து இதை சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். இப்போது பார்த்தோம்னா இந்த 90 திருநட்சத்திரத்திலையும் அடியன் திருத்தகப்பனார் இங்கு திருக்குளத்திற்கு எழுந்தருளி தீர்த்தம் ஆடிட்டு வந்துட்டு இருக்கார். இப்படி பெருமாள் கைங்கரியம் பண்ண வேண்டும், ஆஜன்ம சித்தானம் பிறந்ததுலேருந்தே அப்பழுக்கு இல்லாமல் பகவத் கைங்கரியமும் அனுஷ்டானபுரமாகவும் இருக்கின்ற அவ்வாளும் நாம்களும் ஒன்னாயிடும்மா. அதே மாதிரிதான் தன்னையே எடுத்துக்கொண்டார் பிரம்மா ஈஸ்வரன் முதலியவர்களும், நாம்களும் ஒன்னாயிடுமா. எல்லாரும் எம்பெருமானுடைய பிரபாவத்தை முழுசா சொல்ல முடியாதவர்கள் தான். அதுக்காக என்ன பண்றது அப்படின்னா, அவ வசதி தான், அதை நான் ஒத்துக்கிறேன். பகவத் கைங்கரியத்துல அவ வசதி தான், அவ பண்றதெல்லாம் மிகச்சிறந்தது தான். ஆனா அதுக்காக நாம் பண்ணக்கூடாதுன்றது இல்லை. அப்பதான் இங்க சொல்ற, அவ பிரம்மா வேதங்கள் சதுர்முகமுகா அவெல்லாம் சிறந்தவர்கள் தான், அவர்கள்லாம் எம்பெருமானை கொண்டாடி கொண்டு இருக்கின்ற, அதுல எதுவும் குறவில்லை. இருந்தாலும் அவர்களும் எம்பெருமானுடைய குணங்களுடைய எல்லையை, சுரூபத்தினுடைய எல்லையை, விபூதியினுடைய எல்லையை அறிந்தவர்கள் இல்ல, நானும் அறிந்தவன் இல்ல, என்னால் என்றவரை நான் சொல்லுகின்றேன் என்று சொல்லுகின்றார். கோமஜ்ஜ தோரணு குல சலையோர் விசேஷ. இந்த அர்த்தாந்தர நியாசம் என்கிற அலங்காரத்தை கொண்டு தான் ஸ்தோத்திரம் செய்ய ஆரம்பிப்பதற்கு முற்படுகின்றார் இந்த ஸ்லோகத்தினாலே. இங்கு சுவாமி தேசிகனுடைய ஒரு அனுபவத்தை பார்த்து இந்த உபன்யாசத்தை நிறைவு செய்ய இருக்கின்றேன். சுவாமி தேசிகன் தேவநாயக பஞ்சாசத்திலே ஒரு ஸ்லோகம் அருளி செய்கின்றார். தேவநாதனை ஸ்தோத்திரம் பண்ணுகின்றார். அஸ்ரீமான எம்பெருமான், அவரை ஸ்தோத்திரம் செய்ய வேண்டும். நிர்விஷ்யமான விபவம் நிகமோத்தமாங்கை ஸ்தோதும் க்ஷமம் மமச்ச தேவபதே பவந்தம் காவஃ பிபந்து கணசஹ கலசாம்புராசிம் கிந்தேன தர்ணக கணாஹ திருணமாததானாஹ. நிர்விஷ்யமான விபவம் நிகமோத்தமாங்கை ஸ்தோதும் க்ஷமம் மமச தேவபதே பவந்தம். தேவபதே தேவநாதா, உன்னுடைய விபவம் இருக்கின்றதே, இது அளவிட முடியாது. வேதங்கள்லாம் எதோ வாச்சோ நிவர்த்தந்தே அப்பிராப்ப மனசாசக, ஆனந்தத்தை கணக்கிட்டு சொல்லுகின்ற சொல்லி கொண்டு வருகின்றது. அந்த ஆனந்தத்தை மனுஷ ஆனந்தம் தேவானந்தம் என்று வரிசையா சொல்லும் பொழுது இதுக்கு மேல கணக்கு போட முடியாததாக இருந்துருக்கு. அந்த அந்த பிரம்மானந்தத்தை சொல்லி சொல்லுகிறது. அந்த அளவிறந்ததாக இருக்கின்ற விபவத்தை குடிந்து நிகமோத்தமங்கைகி வேதாந்தங்கள்னாலே அளவிட முடியாதது என்று சொல்லக்கூடியதாக, ஸ்தோத்திரம் பண்ண முடியாதது என்று சொல்லக்கூடிய அப்பேற்பட்ட இதை தோத்தும் க்ஷமம் மமச்ச தேவபதி பவந்தம். உன்ன ஸ்தோத்திரம் பண்றது என்னால மாத்திரம் முழுசா முடியுமான்னு என்னாலே முடியாது தான். பரவாயில்ல, இப்ப என்ன பண்ண சொல்ற அப்படின்னா, காவஃ பிபந்து கணசஹ கலசாம்புராசிம் கிந்தேன தர்ணக கணாஹ திருணமாததானாஹ. பார்க்கடல் இருக்கின்றது. பார்க்கடல்ல அங்கு நிறைய பசு கூட்டங்கள், பார்க்கடல் கரையிலே
மேய்ந்து கொண்டு இருக்கின்றன. அந்த பசுக்கூட்டங்கள்லாம் என்ன பண்ண போறது, தீர்த்தம் வரைச்சு அந்த பார்க்கடல்ல இருக்கக்கூடியது முழுசாக அந்த பார்க்கடலை அனுபவிக்கிறது. அந்த கண்ணுக்குட்டி ஒன்று போட்டிருக்குது, அதுவும் தர்ணகம் என்று சொன்னால் அப்பொழுது இருந்த கண்ணுக்குட்டி. அந்த அப்பொழுது இருந்த கண்ணுக்குட்டி இருக்க பசுக்கள்லாம் தான் பாலை குடிக்கலான்றது அர்த்தமானா, நான் என்ன புல்லுக்கு மாத்திரம்தான் சாப்பிடணுமாண்ணா அப்படின்னு நினைக்கிறதாம். அது பசுக்கூட்டங்கள் தன்னால் இயன்றதை சாப்பிட்றது. கண்ணுக்குட்டி என்ன பண்ணுறது, இந்த அம்மா சாட்ட பால இது பாலாக தான் சாப்பிட்றதே தவிர இது புல்லாக சாப்பிடல. இது பின் தேன தர்ணக்கணாக திருணமாததானாகனு இது கண்ணுக்குட்டியாக இருக்குன்றதுனால, கண்ணாக இருக்கிறதுனால புல்லு தான் சாப்பிடணும்னு இதெல்லாம் நேத்தி இருந்துருக்கான்னா இல்லையே. ஆகையால் நான் அது அந்த மாதிரியாக சுவாமி சாதிக்கிறார், வேதங்கள்லாம் தன்னால் முடியாதுன்னு கை வாங்கி போனாலும் கூட நான் வந்து உன்னை தோற்றம் பண்ணக்கூடாதுன்றது இல்லை. இந்த பால், அதாவது பால் சாப்பிடும் மாடுகள் மாதிரி வேதங்கள் இருக்கின்றன, அவர்களால் முடிந்த வரைக்கும் அதுகள் அனுபவிச்சுட்டு போட்டோம், என்னால் முடிஞ்சத நான் அனுபவிக்கிறேன், நான் ஸ்தோத்திரம் பண்ணக்கூடாதுன்னு எதுவுமே கிடையாது, கண்ணுக்குட்டி பால் சாப்பிடக்கூடாதுன்னு எதுவுமே இல்லையே, புல் தான் சாப்பிடணும்னு எங்கேயான நீட்டி இருந்துருக்கான்னு கேட்குறேன். அந்த ரீதியில் நாமும் எம்பெருமானை ஸ்தோத்திரம் செய்கிறோம் நம்மால் இயன்றவரை. இந்த எம்பெருமானுடைய குணங்களின் எல்லை நிலத்தை பார்க்காதவர்கள் என்கிற ஒரு வகுப்பில் நானும் தேவர்களும் வேதங்களும் சேர்ந்தவனாக இருக்கின்றபடினாலே சுவாமி தேசிகன் ரகசிய திரைசாரத்திலே சாதிக்கின்றார், இந்த சம்சாரத்தை கடக்காதவர்கள். இந்த கடக்காதவர்கள் என்று சொல்லும் பொழுது 100 அடி இருக்கின்ற ஒரு துறவுன கணருக்கு சொல்றது. அந்த துறவு தாண்டுவதிலே 10வது அடியில விழுபவர்களும் 90வது அடியில விழுபவர்களும் ஒன்றுதான். 100 அடியும் தாண்டுபவர்கள் தான் தாண்டினவர்களாக ஆவார்கள். ஆகையால அவர் நாங்கள்லாம் நான்லாம் 10வது அடியிலேயோ இல்லை 2வது அடியிலேயோ விழறோம்னா நான் இருக்கட்டும், அந்த சத்துர்முகன் முதலியவர்கள்லாம் 90வது அடியில விழறவர்களாக இருக்கட்டும், எப்படி இருந்தாலும் கீழ விழறவாதுன்னு தவிர தாண்டினவர்களாக ஆக மாட்டோம். ஆகையால் நாங்களும் ஒரே வகுப்பை சேர்ந்தவர்களாக ஆகிவிட்டபடினாலே அந்த சத்துர்முகனும் வேதங்களும் தான் எம்பெருமானை ஸ்தோத்திரம் பண்ண வேண்டும் என்கிற நீதி இல்லை. நானும் என்னால் இயன்றவரை நான் ஸ்தோத்திரம் செய்கிறேன். யதா யத்வாசிரமாவதி யதாமதி வாபி சௌமி, நான் ஸ்தோத்திரம் செய்கிறேன் என்று எம்பெருமானுடைய பரத்வத்தை கண்டு அகலாமல் எம்பெருமானை ஸ்தோத்திரம் செய்து நான் படைத்த பயனை பெறப்போகிறேன் என்று அருளி செய்கின்றார் இந்த ஸ்லோகத்தினாலே. அப்படியே நாமும் எம்பெருமானை நாம் அறிந்த முறையில், நமது ஆச்சாரியர்கள் நமக்கு உபதேசித்த முறையில் நாமும் எம்பெருமானை ஸ்தோத்திரம் செய்து அவனுடைய அனுகிரகத்திற்கு அவனுடைய கருணைக்கு பாத்திரமாக வேணும் என்று பிரார்த்தித்து கொண்டு இந்த உபன்யாசத்தை நிறைவு செய்கிறேன். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.